ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. பொதுவாக இயற்கை அப்படின்னாலே பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு. இந்த பூமி மனுஷங்க நமக்கு மட்டும் இல்லைங்க, எண்ணற்ற உயிர்களுக்கும் வாழ ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பான இடமா இருக்குது. அது மாதிரி இந்த பூமியில் வாழக்கூடிய சில விசித்திரமான உயிரினங்கள், வித்தியாசமான உயிரினங்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐ. இதை பார்த்தவனுமே ஐய அப்படின்னு தான் தோணும் போல், அதனால் இதுக்கு ஐயைன்னு பேர் வச்சுருக்காங்க. பொதுவாக இது வந்து மடகாஸ்கர் பகுதியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது வந்து இரவு நேரத்தில் மட்டுமே நடமாடக்கூடிய உயிரினமாக. இதை பார்த்தாலே துர்திருஷ்டம் துர்த்திக்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இதை பார்த்தவனுமே அடித்து கொன்றுவாங்களாம். அதனாலே இந்த உயிரினம் இப்போது அழிகிற நிலைமைக்கே வந்துடுச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலால். இது வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது பார்க்க மீன் மாதிரி தான் இருக்கும். இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட உறுப்புகள் எத்தனை தடவை துண்டிக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப வளரக்கூடிய ஒரு சக்தி இந்த உயிரினத்துக்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிற உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டி கிராப், அதாவது எட்டி நண்டு. இது வந்து அண்டார்க்டிகா பகுதியில் வாழக்கூடியது. இந்த நண்டோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா, இதோட உடம்பு ஃபுல்லாகவே ரோமங்களால் நிறைஞ்சிருக்கும், அதாவது உடல் முழுக்க முடியாதவே நிறைஞ்சிருக்குமா. நம்ம நார்மலாக நண்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலே அதை ஓட உடச்சி சாப்பிட்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். இது வந்து ஃபுல்லாகவே முடியாத கவர் ஆகிருக்குமா. இது எப்படி அந்த ஊர் மக்கள் சாப்பிடுவாங்களோ யாருக்கு தெரியும். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்பர் ஃபிஷ். பேர்லேயே இதுக்கான விளக்கம் இருக்குது. அந்தளவுக்கு இது ஒரு விஷத்தனமான மீன் தான். இது வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடலில் வாழக்கூடியது, ரொம்பவே ஆழமான பகுதியில் தான் காணப்படுமா. அதாவது பகல் நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு 5-6 அடி ஆழத்துலேயே இதை பார்க்கலாமா. இது வந்து காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டால் 30 இல்லைன்னா 40 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதான். இது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு மீன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லீஃப் சீ ட்ராகன், அதாவது இலை வடிவ கடல் டிராகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா பகுதியில் தான் காணப்படுமா. இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பார்த்துட முடியாதான். ஏன்னா பார்த்தவொன்னே எல்லாம் மாதிரியே இருக்குமா. இது வந்து ஒரு உயிரினம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப ஷார்ப்பாக கவனித்து பார்த்தா தான் அதுக்கு ரெண்டு கண்கள் இருக்குமா. அந்த கண்ணை வச்சு தான் இது ஒரு உயிரினம் இல்லை இல்லை அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன உயிரினம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல முக்கு குரங்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த குரங்கோட முக்கு ரொம்பவே நீளமாக இருக்குமா, அதாவது கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் அவளுக்கு நீளமாக இருக்குமா இந்த குரங்கு. இது வந்து ஐஸ்லேண்ட் பகுதியில் வாழக்கூடியதான். எதனால் இந்த குரங்கோட மூக்கு இவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு சில வல்லுநர்கள் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்ஃபர் ஈல், அதாவது கல்ஃபர் விலாங்கு மீன் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லலாம். இதுவும் கடலில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். இது வந்து 9000 அடி ஆழத்தில் தான் இந்த உயிரினத்தையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட தலைகள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இது வால் வந்து நீட்டாக இருக்கும், அதாவது நம்ம சின்ன வயசில் விளையாடி இருக்கோம்ல இந்த தவளங்கோட்டா மீன் சொல்லுவோம்ல, அது மாதிரியான தோற்றத்தை தான் இந்த மீன் கொண்டிருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தா ஹேக்ஃபிஷ். இது வந்து பசிபிக் பெருங்கடலில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதோட தலைகள் பார்த்தா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குமா, அதாவது ஒரு சைக்கிள் டியூபை காத்தரித்து வச்சு சுருட்டி வச்ச மாதிரி தான் இதோட முழு தோற்றமே இருக்குது. இது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான திரவத்தை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மூக்கு கொண்ட உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்த் அமெரிக்கா சைடில் பொந்துகளில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். கிட்டத்தட்ட தோற்றம் வந்து எலி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது எலி கிடையாது. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தா இதுக்கு வந்து கண்களே கிடையாதான், நட்சத்திரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது இதோட மூக்கு மேலே. அதை வச்சு தான் தன்னோட உணவுகளை தேடி கண்டுபிடிச்சி உண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குமிழ் மீன். இது வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதை பார்த்தோமே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு தான் இதோட தோற்றம் கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்கும். இந்த மீனுக்கு எலும்புகளே இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஸ்திரேலியா பகுதியில் டெசமனியா அப்படின்ற ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதை வந்து நம்ம மென் இன் பிளாக் படம் பார்த்துருப்போம்ல, அந்த படத்தில் கூட ஒரு காட்சியை அமைச்சிருப்பாங்க இந்த மீனை. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச வித்தியாசமான உயிரினங்கள் பற்றி மட்டும்தான். இப்போது இது மாதிரி நிறைய வித்தியாசமான உயிரினங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான தகவல்களை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. பாய்.